நான் செக்ரட்டரியாக சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நிற்கிறேன். எலெக்ஷனில் எனக்கு இதற்கு முன்னால் என்னென்னா பல பேர்கள் எலெக்ஷனில் நின்றுக்கோம், ஆனால் ஒரு குரூப்பு அந்த சேம்பரில் ப்ராக்ஸி ஓட் மூலமாக வின் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் அது இருக்குது. அதை எதிர்த்து போராடிட்டுருக்கோம் பல முறை, ஆனால் எங்களால் அது ஜெயிக்க முடியல. இந்த முறை நான் என்ன பண்ணேன், கோர்ட்டுக்கு போய் ப்ராக்ஸி ஓட் தப்புன்னு அது கூடாதுன்னு சொன்னேன், கோர்ட்டில் ஆர்டரும் வாங்கினேன். இப்போ ப்ராக்ஸி ஓட்டு கிடையாது, ஸோ மெம்பர்ஸ் அங்கே வந்து ஓட்டு போடணும். நேர்மையாக நாணயமாக ஜனநாயகப்படி அந்த ஓட்டுக்கள் விழும், அதிலிருந்து தான் செலக்ட் பண்ணணும் யார் மெஜாரிட்டி வரோம்னா அவங்களுக்கு. ஸோ அதனால் ப்ரெஸ் பத்திரிகைக்காரன் சரி மெம்பர்ஸும் சரி எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அங்கே ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களோட பைலாஸை மாற்றணும், ஏன்னா அந்த பைலா வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அதையும் மாற்றி ஒரு நேர்மையான டிரான்ஸ்பேரண்ட்டான ஒழுக்கத்தோடு நடக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக அது மாறணும். என்னோட எதிர்த்து போட்டியது வந்து பிரசாத்னு சொல்லி, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இது தமிழ் தெலுங்குன்ற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது தமிழ் தெலுங்குலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்றது 1935 ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்து அப்போ ஆரம்பிக்கும்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாமே இங்கே இருந்தது தான், இங்கே தான் இருந்தது இண்டஸ்ட்ரி. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாலு லாங்குவேஜுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சென்னையில் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பிறந்து வளர்ந்தது சென்னையில் தான். அது இன்னும் அந்த அவங்களுக்கு அதனுடைய மதிப்பும் அதனுடைய மரியாதையும் இன்னும் அது இருக்குது. அண்ட் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இங்கே மட்டும் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, ஏன்னா இங்கே தான் அது அந்த நாலு லாங்குவேஜும் பிறந்தது வளர்ந்ததுனால. ஸோ அது இன்னும் அது காக்கப்பட வேணும், அது காக்கும் காக்கப்படும். அது வந்து இப்போ அதுதான் தமிழ் தெலுங்குன்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதை பிரிக்க நினைக்கிறாங்க. அது அவங்கள அந்த நாலு பேர்கள் ஒரு குழு வச்சுட்டு அவங்கள பண்ணிட்டுருக்க இது வேலை. ஸோ அது இது வந்து தெலுங்குக்கு அவங்களுக்கு தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள சப்போர்ட்டும் பண்ணலை, இவங்களா ப்ராக்ஸி ஓட் மூலமாக வின் பண்ணிட்டுருக்காங்க. கடந்த தேர்தலில் கூட இந்த ப்ராக்ஸி ஓட்டு வந்து பெரிய பிரச்சனையாக, ப்ராக்ஸிங்கிறது என்னென்னா இங்கே வர முடியாதவங்க ஓட்டு போடுறது. ஆமாம், ஆனால் இந்த வாட்டி இல்லைங்க, இல்லை இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்க? அதுதான் நான் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் பைலாவில் மாற்ற போகிறோம். பைலாவில் தான் ஃபஸ்ட்டு மாற்றணும், ப்ராக்ஸி ஓட் கிடையாதுன்னு. இன்னொன்று என்னென்னா, ஹைதராபாத்லேயும் சரி, ஹைதராபாத்தில் பெங்களூரில் ட்ரிவாண்டத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வந்து அங்கே மெம்பர்ஸ் அங்கேயும் ஓட்டு போடலாம் மாதிரி பண்ணலாம். எல்லோரும் அங்கே வந்து ஓட்டு போடலாம், இங்கே வரணுன்ற அவசியம் இல்லாமல் அங்கே ஆஃபீஸ் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான வேலை. ப்ராக்ஸி ஓட்ட பதிலாக ஹைதராபாத்தில் ஒரு ஆஃபீஸ் போனால் அங்கே ஓட்டு போடுங்க. அதை தான் நான் கேட்டிருக்கேன், என்னுடைய இதுலேயும் ஒரு லெட்டர்லேயும் எல்லாம் தான் கேட்டிருக்கேன். அங்கே போய் ஓட்டு போடுறதுக்கு வேண்டிய வசதிகள் நம்ம செஞ்சு தரோம், அங்கே ஓட்டு போடட்டும். நான்கு மாநிலங்களில் அப்படிங்கிற வந்து கண்காணிப்பு அப்படி எல்லாமே அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யார் நிற்கிறாங்களோ அவங்க பெங்களூரில் ஓட்டு போடும்போது அங்கே போவாங்க, அங்கே ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அங்கே ஆளை போடுவாங்க. ஸோ ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் போன படம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான், அது வந்து எல்லாருக்கும் தெரியாது தெலுங்கு காரங்க வந்து, அங்கே தான் நான் என்னுடைய ஸ்டுடியோ பண்ணேன், நான் அங்கே தான் பண்ணேன். இவ்வளோ வருஷமும் நான் அங்கே தான் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து அந்த ஸ்டுடியோ என்னால் அந்த ஸ்டுடியோவுக்கு எவ்வளவு லாபம்ன்றதே இருக்குது, அவ்வளோ இருக்குது. நான் எங்களுக்குள்ளே அந்த பிரிவினையே கிடையாது, அது எங்களுக்குள்ளே இல்லை. அது இவங்க அந்த சில சோக்கால் தலைவருங்க பண்ணுற கூத்து தான் தவிர, எங்களுக்குள்ளே மெம்பர்ஸுக்குள்ளே எந்த வித வேற்றுமையும் கிடையாது. அதான் அவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க, அந்த நாலு பேரில் வந்து ரெண்டு பேர் தெலுங்குக்காரங்க, ஒருத்தர் தமிழ்காரர், ஒருத்தர் மலையாளிஸ். இவங்க நாலு பேர் இருக்காங்க, அவங்க குரூப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தெலுங்குக்காரங்களுக்கு அகெயின்ஸ்டுன்ற மாதிரி ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க, ப்ரோபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க ஓட்டுக்காக தான். அப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்னட இண்டஸ்ட்ரி இவங்க என்ன சொல்கிறாங்க?
அதான் அவங்க சொல்கிற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அவங்க வின் பண்ணுறதே ப்ராக்ஸி ஓட்டில் தான். எப்போ நீங்கள் வந்து ட்ரிவாண்டத்துலேயே ஓட்டு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் தெரியும் அவங்களுடைய அவங்களுக்கு மேலே இருக்கிற வெறுப்பு, மெம்பர்ஸுக்கு அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு தெரியும். நாளைக்கு